வணக்கம் நண்பர்களே, நம்ம பான் பாக் 1912 ஆண்டு டைட்டானிக் கப்பல் ஒரு ஐஸ் மேல போய் இடிச்சு மோதி முடிவிச்சு, இது நம்ம கதை எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி பிரிட்டானியா அப்படி சொல்லக்கூடிய ஒரு கப்பல் 1916 ஆண்டு கடல் நடுவில் இருக்கிற எண்ணெய் கிணறு மேல போய் இடிச்சு மோதி முடிவிடுச்சு. அதே மாதிரி 1934 ஆண்டு ஒலிம்பிக் அப்படி சொல்லக்கூடிய ஒரு கப்பல் வேற ஒரு கப்பல் மேல போய் இடிச்சு மோதி முடிவிடுச்சு. கப்பல்னா என்னைக்காவது ஒரு நாள் முழுக வேண்டியது ஒரு கதை தான். இது என்ன ஆச்சரியமான ஒரு விஷயமா கேட்டீங்கன்னா, அது ஆச்சரியம் இல்ல. இந்த மூணு கப்பல்லையுமே ஒரு பணிப்பெண்ணா ஒரு நர்ஸா வேலை பார்த்த ஒரு பெண், வயலட் ஜெசப் அப்படி சொல்லக்கூடிய ஒரு லேடி, அந்த லேடி இந்த மூணு கப்பல்லையுமே வேலை பார்த்திருக்காங்க. இந்த மூணு கப்பல் முழுகும் போது அந்த கப்பல்ல வேலை செஞ்சிருக்காங்க. இந்த மூணு கப்பல் முழுகும் போது அந்த கப்பல் இருந்து தப்பிச்சு வந்திருக்காங்க அப்படி சொல்லிட்டு சொல்லப்படுது. முதல்ல டைட்டானிக் கப்பல் முழுங்கிச்சு, என்னப்பா டைட்டானிக் கப்பல்ல கிட்டத்தட்ட 100 மேற்பட்ட நம்பர்கள்லாம் தப்பிச்சு வந்திருக்காங்க, இது ஒரு பெரிய கதை, இந்த பொண்ணை பத்தி பேசுங்களா அப்படி சொல்லிட்டு பேசிருக்காங்க. அதுக்கப்புறம் 1914 ஆண்டு திருப்பியும் அந்த பிரிட்டானிய கப்பல் இருந்து அந்த பொண்ணு தப்பிச்சு வந்துருச்சு. கொஞ்சம் ஆச்சரியமான ஒரு விஷயம் தான் இருந்து. அதுக்கப்புறம் 1934 ஆண்டு கிட்டத்தட்ட ஒரு 40 வயசுக்கு மேல ஆயிடுச்சு, அந்த லேடி அந்த ஒலிம்பிக் கப்பல் இருந்து தப்பிச்சு வெளியே வந்து எஸ்கேப் ஆயிட்டு வந்திருக்காங்க. இந்த உலகத்துல ரொம்ப அதிர்ஷ்டசாலியான ஒரு பெண் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இந்த லேடியை புகழ்ந்ததெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த உலகத்துல யாருமே அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. எல்லாருக்குமே சில ஆங்கிள் இருந்து பார்த்தா எல்லா விஷயமே அளவுக்கு அதிகமா நிறைய விஷயங்கள் கிடைச்சதான் இருக்கும். சரி, இந்த லேடி லக்கிஸ்டான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதிர்ஷ்டசாலி, உயிர் பழச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அவங்க உயிர்லாம் பழகல, அவங்களோட சாவு சில நாட்கள் தள்ளி போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிம்பிளா சொல்லலாம். தன்னோட 84 வயசுல ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டு இறந்து போயிருக்காங்க. இந்த தகவல்கள் தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.